சில நேரங்களில் நம்மை சுட்டெரிக்கக்கூடிய சூரியனை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். சூரிய குடும்பத்தோட மையத்தில் உள்ள நட்சத்திரம் சூரியன். இது மிகவும் சூடான பிளாஸ்மா பந்து. இதோட மையத்தில் உள்ள அணுக்கரு இணைவு வினைகளால் ஏற்படும் ஒளி புறவுதா ஒளி மற்றும் அகசிவப்பு கதிர்வீச்சு என ஆற்றலை பரப்புது. நாம பூமியில வாழ்வதற்கான மிக முக்கியமான ஆற்றல் மூலமா சூரியன் காணப்படுது. சூரியன் இல்லைன்னா பூமியில எந்த உயிர்களும் வாழ முடியாது. சூரியனோட விட்டம் சுமார் 1.39 மில்லியன் கிலோமீட்டர்கள். அதாவது பூமியை விட சூரியன் 109 மடங்கு பெரியது. சூரியனோட நிறை பூமியை விட சுமார் 3,30,000 மடங்கு அதிகம். மேலும் இது சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் 99.86%. சூரியனோட நிறை 1/4 பங்கு ஹைட்ரஜனை கொண்டிருக்கு. மீதம் இருப்பது பெரும்பாலும் ஹீலியம், அதுக்கப்புறமா ஆக்சிஜன், கார்பன், நியான் மற்றும் இரும்பு உட்பட மிகவும் சிறிய அளவிலான கனமான தனிமங்களும் காணப்படுது. சூரியனோட மையம் ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் 600 மில்லியன் டன் ஹைட்ரஜனை ஹீலியமாக இணைத்து அதன் விளைவா ஒவ்வொரு நொடியும் 4 மில்லியன் டன் பொருள் ஆற்றலா மாற்றுது. சூரியனோட சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் இருக்கும். பூமியோட சராசரி வெப்பநிலை 68 டிகிரி. எந்த அளவிற்கு வெப்பமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. சூரியன் நம்ம கிரகத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால தான் சூரியனை இவ்வளவு பெரியதாகவும் பிரகாசமாகவும் பார்க்கிறோம். சூரியன் பூமியிலிருந்து 93 மில்லியன் மைல் தொலைவில் காணப்படுது. பூமியைப் போலவே சூரியனுக்கும் அடுக்குகள் உள்ளது. ஆனால் பூமியைப் போலல்லாமல் சூரியன் முற்றிலும் வாயுவால் நிரம்பி காணப்படுது. திடமான மேற்பரப்பு சூரியனுக்கு இல்லை. சூரியன் 26 நாட்களுக்கு ஒரு முறை தன்னோட அச்சில் சுழலுது. பால்வெளியில் உள்ள 100 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களில் சூரியனும் ஒன்று. இது விண்மீன் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளி ஆண்டுகள் சுற்றி வருது. சூரியன் வினாடிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது. சூரியன் விண்மீன் மையத்திலிருந்து 24,000 to 26,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் காணப்படுது. சூரியன் பால்வீதியின் மையத்தை சுற்றி முடிக்க 225 to 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சூரியன் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது. சூரிய நபுலா எனப்படக்கூடிய வாயு மற்றும் தூசியின் ஒரு மாபெரும் சுழலும் மேகத்திலிருந்து சூரியனும் மற்ற சூரிய குடும்பமும் உருவானதாக பல விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். சூரியனிடம் இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகள் இருக்கும் அளவிற்கு அணு எரிபொருள் காணப்படுது. எகிப்தியன், இந்தோ ஐரோப்பிய மற்றும் மெசோ அமெரிக்கன் போன்ற பல பண்டைய கலாச்சாரங்கள் சூரியனை ஒரு தெய்வமா வழிபட்டன. நம்ம இந்து கலாச்சாரத்திலையும் சூரியனை வணங்கி வர்றாங்க. தற்போதைய துருக்கியை சேர்ந்த அனாக்ஸ் சகோரஸ் என அழைக்கப்படக்கூடிய விஞ்ஞானி மற்றும் தத்துவ ஞானி சூரியனை ஒரு நட்சத்திரம் என கிமு 450 முதன்முதல்ல பரிந்துரைத்தார். நாம இப்ப பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் சூரியனை சுற்றியுள்ள பூமியோட இயக்கத்தை அடிப்படையா கொண்டது. சூரியனோட ஈர்ப்பு விசை பூமியையும் மற்ற அனைத்து கோள்களையும் சூரிய குடும்பம் எனப்படும் சிறிய இடத்துல ஒன்றா இணைக்கிறது. சூரிய குடும்பத்தோட மையத்துல சூரியன் உள்ளது. அனைத்து கோள்களும் அதை சுற்றி வருது. சூரியன் இல்லை என்றால் பூமி ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும். பூமியோட ஈர்ப்பு விசையை விட சூரியனோட ஈர்ப்பு 28 மடங்கு வலிமையானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.